ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரவாகனி நிலவாகனன் எபிசோட் 68 கண்டினியூஷன் பார்ட். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோ பார்க்க ஏபி டெல்ஸ் ஆஃப் டைம் அண்ட் சேட்ஸ் ஆஃப் ஏபி கார்டில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன் திங், ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். அது ஏக்கமாக பார்க்குறேன் பார்வதி. உங்களோட இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான், ஆனால் நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டல, எனக்கு உடன்பாடில்லை. நான் எல்லாம் நானாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆதி ஸ்மைல்ஸ். ஆதி பார்வதி கையை பிடிச்ச, ஆதி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. பார்வதி லுக்ஸ் பசில்ஸ். ஆதி எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் மார்னிங் ரெடி ஆகி ஆஃபீஸ் போகிற வரை, ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு தூங்குற வரைக்கும் நீயும் நானும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உன் டைம் எனக்கு மட்டும்தான், என் டைம் உனக்கு மட்டும்தான், ஓகேவா? பார்வதி ஆதி கண்ணத்தை கிள்ளி, ஓகே டார்லிங். ஆதி என்ன சொன்ன? பார்வதி, எல்லாம் ஒரு தடவை தான் சொல்ல முடியும். ஆதி பாவமாக ஃபீஸை வச்சுக்கிறாரு. பார்வதி ஆதியை ஹக் பண்ணிக்கிறான். ஆதி நர்ஸ், யஸ் ஐ வில் மிஸ் யூ டூ டார்லிங். ஆதி ஸ்மைல்ஸ் அண்ட் ஹக்ஸ் ஹர் வித் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட். பேக்ரவுண்ட் சாங்ஸ் ப்ளீஸ். உனக்காக வாழ நினைக்கிறேன். சீன் ஷிஃப்ட் டு அகிலாண்டி ஸ்ரீலம். டைம் 5 PM. வனஜா கார்டனில் பதுங்கி பதுங்கி போய் காலை அட்டன் பண்ணுறாங்க. வனஜா என்னாச்சு, அந்த பார்வதியை முடிச்சிட்டிங்களா? தட் பர்சன் மேடம். வனஜா என்ன இழுக்கிற, அட்லீஸ்ட் அவள் ஃபேக்ட்ரியாச்சும் அடிச்சு உடச்சிங்களா? தட் பர்சன் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் ஃபேக்ட்ரியில் ப்ராப்ளம் பண்ணோம். அவளும் எங்களை பார்க்க வந்தா. அந்த ஆதி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் மேடம். எஸ், ஹீ இஸ் த சேம் ரவுடி. வனஜா சரி ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன். ரவுடி மேடம், நாங்கள் ஜெயிலில் இருக்கோம், அங்கே இருந்து தான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்கள் தான் எங்களை பெயில் எடுக்கிறோம். வனஜா எல்லாம் நேரம், லாரிக்கிட்ட பேசுகிறேன், வச்சு தொலை. வனஜா பேசிகிட்டே திரும்புகிறாங்க. பின்னாடி பார்த்து ஷாக், அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, ஃபேஸ் தெரியலை. வனஜா இங்கே பேச வேண்டாம், மார்னிங் உன் வீட்டுக்கு வரேன், நம்ம பிளான் படி எல்லாம் ரெடி தானே? த கேர்ள்ஸ் நாட்ஸ். சீன் ஷிஃப்ட் டு ஏபி என்டர்பிரைசஸ். இட்ஸ் பிரேக் டைம். பார்வதி அவள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். சிந்து, ஹே கம்பெனி சிஸ்டம் யூஸ் பண்ணாமல் என்ன லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா? பார்வதி ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் 2 weeks ஆஃபீஸ் ஓப்பன் ஆக போகுது, ஒர்க் பண்ண ஆளுங்க வேணாம்பா. அதான் ஜாப் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நாளைக்கு சாட்டர்டே அதான் இன்டர்வியூ பண்ணலாம்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் ஃபேக்ட்ரியில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். சூப்பர்வைசர்ஸ்க்கு ஆட் போஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் நம்பிக்கையான யாரையும் கிடைக்க மாட்டேங்கிறா. சிந்து, இதுக்கு ஏன் யோசிக்கிறேன்? நான் வேணா டெம்பரரியாக சூப்பர்வைஸ் பண்ணுறேன், நீ ஒருத்தர அப்பாயின்மெண்ட் பண்ணுற வர. பார்வதி நீ போய் எப்படி? சிந்து, ஏன் நான் நல்லா சூப்பர்வைஸ் பண்ண மாட்டேனா? பார்வதி அதுக்கு இல்லை சிந்து, நீ ஓவர் குவாலிஃபைட், அதுக்காக தான் சொல்கிறேன். சிந்து, ஹே அதனால என்ன, கொஞ்ச நாள் தானே, நான் வேணா 1 week லீவ் வாங்கிக்கிறேன். உனக்கு ஹெல்ப்க்கு இருக்காமல் என்ன பண்ண போகிறேன்? நியாயமாக நீ ஃப்ரீயாக இருந்தா நீ தான் செஞ்சுருப்பேன், ஆனால் உன்னால் போக முடியாது, ஸோ உனக்கு பதிலாக நான் பண்ண போகிறேன். பார்வதி இருந்தாலும் சிந்து, அப்போது என்ன அண்ணின்னு கூப்பிட்டதெல்லாம் சும்மா தானா? அண்ணினா அம்மா மாதிரி, உன் அம்மா ஹெல்ப் பண்ணால் வேணாம்னு சொல்வியா? பார்வதி என்ன சிந்து நீ இப்படி சொல்லிட்டேன், நான் போய் உன்னை அப்படியெல்லாம் நினப்பேனா? இருந்தாலும் உன் அண்ணாக்கிட்ட என்ன சொல்லுவேன், சூப்பர்வைஸ் பண்ண ஆள் இல்லைன்னா உடனே அவர் யாராச்சும் அப்பாயிண்ட் பண்ணி அனுப்பி வைப்பார், அதுவும் நமக்கே தெரியாமல். அதுக்காக தான் யோசித்தேன். சிந்து, அண்ணாவை நான் சமாளிச்சுக்கிறேன், உனக்கு ஓகே இல்லை? பார்வதி அவருக்கு தெரியாமல் இருந்தால் சரி. சிந்து, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். பார்வதி என்னமோ பண்ணுன்னு ரியாக்ஷன் கொடுக்குறேன். த டேன்ஸ். நெக்ஸ்ட் டே 7 AM. ஆதி குளிச்சுட்டு வெளியே வந்து பெட்டில் உட்கார்றாரு. ஆதி மைண்ட் வாய்ஸ், இன்னைக்கு பொண்டாட்டி கூட எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? சரி கால் பண்ணுவோம். ஹீ கால்ஸ் பார்வதி. பார்வதி குளிச்சுட்டு இருக்கான். அவளுக்கு டேப் சவுண்டில் ஃபோன் ரிங் ஆகுறது கேட்கல. கால் கட்ஸ். ஆதி எகெயின் அண்ட் எகெயின் ட்ரை பண்ணுறாரு, பட் ஆல் ஹஸ் கால்ஸ் ஆர் அன்ஆன்சர்ட். ஆதி சே, என்ன ஒரு காலை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, தூங்குறாளோ? அவள் தான் 4 மணிக்குள்ளே எழுந்திருக்குவாளே. ஆதி திரும்பி ஷாமை பார்க்குறா, அவர் நல்லா இழுத்து பற்றி தூங்குறாரு. நம்ம புலம்பிகிட்டு இருக்கோம், இவன் தூங்குறான். ஆதி ஷாமை தட்டி எழுப்புறான். ஆதி டே ஷாம் எழுந்துட்டுடா.
ஷாம், டே என்னடா இன்னைக்கு சாட்டர்டே தானே, பேசாமல் படுத்து தூங்கு. ஆதி, ஷாம் பார்வதி ஃபோன் எடுக்க மாட்டான். ஷாம், டே என்னடா ப்ராப்ளம் உனக்கு, நைட்டானா உன் தங்கச்சி ஃபோனில் பேசியே தூங்க விட மாட்டான், காலையில் நீ தொல்லை பண்ணுற, சிங்கிளாக இருந்தால் ப்ராப்ளம்னு கம்மிட்டுட்டானு இப்போது என்ன வச்ச செய்கிறீங்களா, நான் பாவம் இல்லையா? ஆதி, அப்படியே இரு, இப்போவே சிந்துக்கு கால் பண்ணி சொல்கிறேன். ஷாம், எப்பா சாமி எனக்கு பிரேக்கப் பண்ணி விட்டுடாதடா, அப்புறம் நான் காலை முழுக்க சன்னியாசியாக இருக்க வேண்டியதுதான். சொல்லு, உனக்கு என்ன மச்சா வேணும்? ஆதி, பார்வதி ஃபோன் எடுக்கலை, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, நீ என்னென்னா நிம்மதியாக தூங்குற? ஷாம், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? பார்வதி ஃபோன் எடுக்கலைனா சிந்துக்கு இல்லை ரித்திக்காக்கு கால் பண்ணி என்னென்ன கேட்க வேண்டியதானே? ஆதி, ஆமாம்ல? ஷாம், ஆமாம் தான், முதல்ல ஃபோன் பண்ணு, என்னை தூங்க விடு. ஷாம் இழுத்து போத்திட்டு தூங்குறாரு. ஆதி, கால் சிந்து, சிந்து அட்டன்சஸ் கால். ஆதி, ஹலோ சிந்து, பார்வதி என்ன பண்ணுற? சிந்து, அவள் இப்போ தான் என்னை பிரேக்ஃபாஸ்ட் பண்ண சொல்லிட்டு குளிக்க போனான். ஆதி, ஓ குளிக்க போயிருக்காளா? இல்லை, நான் ஃபோன் பண்ண அவள் எடுக்கலை, அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். சிந்து, அவள் குளிச்சுட்டு வந்த உடனே கூப்பிட சொல்கிறேன். ஆதி, சிந்து நீ அவகிட்ட சொல்லாத, நீ எனக்கு ஷாம்க்கு சேர்த்து சாம, நாங்கள் அங்கே வந்துடுறோம். சிந்து மைண்ட் வாய்ஸ், ஐயோ பார்வதி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறாளே, இப்போ அண்ணா வந்தால் எப்படி? ஆதி கட்ஸ் கால். ஷாம் தூங்குறத பார்க்குறா, பக்கத்தில் இருந்த வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி தண்ணியை ஷாம் தலையில் ஊத்துறா. ஷாம் பதறி அடிச்சு ஐயோ சுனாமின்னு கற்றுக்கிட்டே எழுந்துக்கிறாரு. ஆதி, டே டே நடிக்காத, போ போய் ரெடியாகு, பார்வதி வீட்டுக்கு போகலாம். ஷாம், நீ போக வேண்டியதானே, என்ன ஏண்டா எழுப்புறேன்? ஆதி, டே என்ன விளையாடுறியா, நான் எப்படி ட்ரைவ் பண்ணுவேன்? ஷாம், அதான் என் ப்ராப்ளம், இரு கேப் புக் பண்ணித்தரேன். ஆதி, ம், அப்படியா, சரி, அப்போது என் தங்கச்சி உனக்காக சமைச்ச சாப்பாடெல்லாம் நாய்க்கு போட நீ சொன்னதா சொல்லி அவகிட்ட மறக்காமல் சொல்லிடுற. ஷாம், டே பாவி என் வாழ்க்கையில் விளையாடாமல் விடமாட்டா போல, இப்போ என்ன பார்வதி வீட்டுக்கு போனோம் அதானே? ஆதி நோன்சஸ் ஹேடாஸ் எஸ். ஷாம், இரு ரெடி ஆகி வர. ஷாம் ஆதியை முறைச்சிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறா. ஆதி ஷாம் போகிறத பார்த்து சிரிக்கிறான். ஆஃப்டர் ஏ வாயர் இன் பார்வதி ஹோம், பார்வதி ரெடி ஆகி இன்டர்வியூ பண்ண போகிற எக்ஸைட்மெண்ட்டில் லேப்டாப் எடுத்து ஆன் பண்ணுறா. ஆதி கரெக்டாக அவர் ரூம்க்கு வராரு. ரெண்டு வாய்ஸ் கேட்கவும் சைலண்டாக டோர் கிட்டே நிற்கிறா. அவருக்கு லேப்டாப்பில் இருக்கிறவங்க ஃபீஸ் தெரியாது, ஆனால் வாய்ஸும் கேட்குது. பார்வதியோட பேக் சைட் மட்டும்தான் விசிபிள். பார்வதி இன்டர்வியூ எடுக்கிறத அவள் கேட்குறான், குவெஸ்டன்ஸ் எல்லாம் மெய் மறந்து பார்க்குறான். இப்போது ஒரு பொண்ணுக்கிட்ட வெரோனிகா க்ளவுட் டிசைனுக்காக அவளை இன்டர்வியூ எடுக்கிறான். அவள் ஆன்சர்ஸ் எல்லாம் பயங்கர பர்ஃபெக்டாக இருக்குது. பார்வதி இஸ் இம்ப்ரெஸ்ட், பட் ஆதியோட ஃபேஸ் ரியாக்ஷன் கன்ஃபியூஸ்டாக மாறுது. பார்வதி இன்டர்வியூ முடிச்சு அந்த பொண்ணை ஸ்போர்ட்ல செலக்ட் பண்ணுறான். ஆதி மைண்ட் வாய்ஸ், எனக்கு என்னமோ தப்பாக தோணுது, எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக, நம்ம இதுவும் சொல்லக்கூடாது, அவளே கண்டுபிடிக்கட்டும், இல்லைன்னா தேவையில்லாமல் நான் இன்டர்ஃபேர் ஆகிறத நினப்பேன். பார்வதி நெக்ஸ்ட் பர்சனை இன்டர்வியூ எடுக்கிறான். ஸ்க்ரீன் ஷிஃப்ட் டு வெரோனிகா ஹவுஸ். அவள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுறான். பக்கத்தில் கேமரா ஃபோக்கஸ் பண்ணால் வனஜா இருக்காங்க. எஸ், எஸ்டர்டே கார்டனில் வனஜா மீட் பண்ண பொண்ணு தான் வெரோனிகா. டோன்ட் டேக் திஸ் நியூ கேர்ள் ஆஸ் எ வில்லி அண்ட் ஆல், அவளோட கேரக்டர் பார்ட் ரொம்ப கம்மி தான். வனஜா, அவள் ஸ்டார்ட் பண்ண எல்லா லாஸில் தான் முடியணும், அது உன் கையில் தான் இருக்குது, அவளுக்கு உன் மேலே துள்ளி கூட சந்தேகம் வரக்கூடாது. வெரோனிகா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேடம். வனஜா, ஆதிக்கிட்ட நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெரோனிகா, ஷுவா மேடம். வனஜா மைண்ட் வாய்ஸ், ஆதி என்னையே வேலைக்காரியாக மாற்றின, உன் பொண்டாட்டி சொன்னதை செய்ய முடியாமல் சாக தான் போகிறேன், அதை பார்த்து நீ ரத்த கண்ணீர் வடிக்க போகிற. ஸ்க்ரீன் ஃப்ரீசஸ் வித் வனஜா ஈவில் ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் ஆதிஸ் கன்ஃபியூஸ்ட் ஃபேஸ். டு பி கண்டினியூட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.